ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா கிச்சன். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் சுஷியம் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம சுஷியம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு, இப்போ இது தனியாக வச்சிடலாம். நான் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் 100 கிராமு, அதை வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். அது தனியாக வச்சுட்டு இப்போது வெல்லம் பாகு கரைச்சிக்க போகிறோம். 1/2 கப் அளவு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பாகு எடுக்கிறதுக்காக. இப்போது இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த கடலைப்பருப்பு இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம், அதை ஜலிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதும் ஏலக்காய் அந்த தூள் போட்டிருக்கேன், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை வந்து வதக்கிக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதுலேயே வந்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக்கு ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் சுண்டி வந்ததும் கடலை மாவு அரைச்சி வச்சோம்ல அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். அந்த ஈரப்பதெல்லாம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ வந்து உருண்டைகளை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஏற்கனவே நம்ம வந்து மைதா மாவில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். Thank you.
இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுசியம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.